Good evening friends, welcome to Kalpana's Kitchen. இன்னைக்கு நம்ம Kalpana's Kitchen-ல capsicum சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்ங்க. அதுக்கு தேவையான ingredients-லாம் வாங்க பார்க்கலாம். நான் கொடமிளகாய் எடுத்துர்க்கேன். இது வந்து yellow கொடமிளகாய், இது green கொடமிளகாய் தாங்க. கொஞ்சம் பழுத்து இருக்கு, பட் வந்து நல்லா கெட்டியா இருக்கு. ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு வந்து fresh cream add பண்ணுவாங்க. சோ இந்த லாக் டவுன் பீரியட்ல fresh cream கிடைக்காதனால நாம அந்த பால் காச்சனா மேல ஆட வரும் இல்லீங்களா, அது நான் வந்து 1 tablespoon எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தாளிக்க கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், அது வந்து மசாலா பவுடருங்க. எல்லாமே 1/2 tablespoon தான். மஞ்சள் தூள், உப்பு, coriander powder, garam masala, red chilli powder, எல்லாமே 1/2 tablespoon, கொஞ்சமா curry leaves-ங்க. இவ்வளவுதான் ingredients. இப்போ next step நாம capsicum, onion and then tomato வந்து நாம square shape-ல கட் பண்ணி வெச்சுக்க போறோம்ங்க. next என்னன்னு பார்க்கலாம்ங்க. friends, நாம capsicum சப்ஜிக்கு ingredients-லாம் பார்த்தோம்ங்க. இப்போ வாங்க செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். கடாய் வச்சிருக்கேன், 2 tablespoon oil விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நாம கடுகு, உளுந்து, சீரகம் ஆட் பண்றோங்க. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த ஆனியனை நாம ஆட் பண்றோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சமா வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. நாம 1 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்க, 1 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இதில் உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க. இது எல்லா மசாலா பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பவுடர் மேலேயே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்குறதுனால நம்ம ஆட் பண்ணுறோங்க. இது நல்லா சிம்பிளாக வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளி நல்லா சூப்பராக வெந்துருச்சு, வெங்காயம் வெந்துருச்சுங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக தாங்க இருக்கணும் இது. இப்போ அட் லாஸ்ட்டாக நாம் கேப்சிகம் ஆட் பண்ணிடலாங்க. கேப்சிகம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 2 minutes இருந்தாவே நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தப்பறம் பார்க்கலாங்க தண்ணி வேணுமா வேண்டான்னு. இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு 2 minutes இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே விடல, பட் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். அந்த டொமேட்டோ, அந்த ஆனியன் எல்லாம் தண்ணி விட்டுருக்கு. ஸோ இது போதுமானது நம்மளுக்கு. இது சப்ஜிங்க, கொஞ்சம் அப்படியே சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தான். இது சைட் டிஷ் மாதிரி தான். ஸோ இது அவ்வளோ கிரேவியாக இருந்தால் போதாது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது போதுங்க, அது அந்த தண்ணி போதும். நல்லா அரோமா நல்லா இருக்குங்க, வாசனையே சூப்பராக இருக்குது. ஸோ திரும்பவும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஆனால் திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் மூடி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அகெயின் 2 minutes ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழையை போடுறேங்க. சூப்பராக இருக்குது, ஸ்மெல் நல்லாயிருக்கு. நல்லா அந்த கிரன்ச்சியாவும் இருக்கு வெங்காயம் தக்காளி and then capsicum வந்து ரொம்ப கிரன்ச்சியா இருக்கு capsicum வந்து நம்ம வந்து அது சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணோம் சப்போஸ் இதே கிரேவி நீங்க உருளைக்கிழங்கு வெச்சா நம்ம வெங்காயம் தக்காளி போடும்போது நீங்க உருளைக்கிழங்கு போட்டுட்டாவே அது வெந்துருங்க capsicum நல்லா வெந்துருன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல போட்டேங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எப்படி சர்வ் பண்ணி காமிக்கிறேங்க வாங்க फ्रेंड्स சாப்பிடலாம் எம்மியான capsicum onion tomato சப்ஜி ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பா நீங்க இது வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thank you